வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த பஞ்சாங்கம் என்றால் தீதி, வாரம், கரணம், யோகம், நட்சத்திரம், அஞ்சும் சேர்ந்தது பஞ்சாங்கம். இதில் வந்து தெலுங்கு பஞ்சாங்கத்திலலாம் ஒவ்வொரு நாளைக்கும் ராசி சக்கரம் தனியாக கொடுத்துருப்பாங்க. இது இந்த தமிழ் டேட் கேலண்டர்ஸ், அதில் இந்த முறை இருக்கிறது. பஞ்சாங்கத்திலலாம் இந்த முறை இல்லைன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் இது பொதுவாக பஞ்சாங்கத்தை எடுத்தால் நான் பார்ப்பது இன்னைக்கு என்ன நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், இதுக்கு அதிபதி யார், சனி. சனி நம்ம ராசிக்கு எத்தனையாவது இடத்துல இருக்கார் இதை பார்ப்பேன். அடுத்தது வந்து இந்த தினத்தில் தாராபலம் இருக்கா அதை பார்ப்பேன். வந்து ஜென்ம நட்சத்திரம் வந்து மகம், அதிபதி கேது. கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, எட்டாவது நட்சத்திரம். அப்போ தாராபலம் இருக்குது. இப்படி பார்த்துப்பேன். இப்போ வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதிபதிகள் இருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த ஆன்லைன் ஜோதிட வகுப்புகளில் ஆரம்ப நிலையிலேயே சொல்லியிருக்கோம். இது வந்து இந்த 27 நட்சத்திரம் இருக்குது. இதை வந்து 9 வரைக்கும் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் 10வது நட்சத்திரத்தை அந்த 1வது நட்சத்திரத்துக்கு நேர் எதிர்க்க எழுதிக்கணும். அதே போல் 18 வரைக்கும் இங்கே எழுதிட்டு அந்த 19வது நட்சத்திரத்தை அங்கே அந்த 10வது நட்சத்திரத்துக்கு நேர் எதிர எழுதிக்கணும். அப்போ வந்து அஸ்வினி, மகம், மூலம் இப்படி வரும். இப்போ வந்து இந்த சைடு ஒரு காலம், அங்கே வந்து கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் இப்படி எழுதிக்கிட்டிங்கன்னா எந்தெந்த நட்சத்திரத்துக்கு யார் அதிபதி அது கிடைச்சிரும். அதை வச்சு பார்த்துக்கிடலாம். அதாவது வந்து அந்த நட்சத்திரத்துக்கு இப்போ இன்றைய நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யார், அந்த அதிபதி நம்ம ராசிக்கு எங்கே இருக்கார் அதை பார்த்துக்கணும். அதேபோல் இந்த தாராபலம், இந்த தாராபலம்ங்கிறது வந்து ஜென்ம நட்சத்திரம். ஜென்ம நட்சத்திரத்தில் வந்து இந்த கில்மா மேட்டர் அதுக்கு சூப்பராக இருக்குமா ஜென்ம நட்சத்திரம். அதேபோல் போர் புரியலாம். ரெண்டாவது நட்சத்திரம் நல்லது. 3 நல்லதில்லை. 4 நல்லது. 5வது நட்சத்திரம் நல்லதில்லை. 6 ஓகே. 7 நல்லதில்லை. 8 ஓகே. 9 ஓகே. இப்போ வந்து நான் எப்படி கால்குலேட் பண்ணேன், இப்போ என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் மகம், அதிபதி கேது, அங்கிறது வந்து கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி. இது வந்து சீரியல். இது இந்த சீரியல் படி கணக்கு போடும்போது இது வந்து 8வது நட்சத்திரம். அதனால் வந்து இன்றைக்கி தாராபலம் இருக்குது. இது வந்து பர்சனலாக பார்த்துக்கிறது. இதே வந்து மேக்ரோ, நான் அடிக்கடி சொல்கிறாப்புல மேக்ரோ, பெரிய அளவில் பொதுவாக இங்கே என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து ராகு கடகத்தில் இருக்கார். கடகம் அப்படிங்கிறது வந்து இந்த கடல், கடற்கரை இதெல்லாம் காட்டும். அங்கே வில்லங்கம் வரும். இப்போ வந்து பார்க்குறோம் நம்ம மீனவர்களை நம்ம கடற்படையினர் சுட்டார்களா, இல்லை இலங்கை கடற்படையினர் சுட்டார்களா, இல்லை வந்து கேப்பில் வேறு யாராச்சும் பூந்துட்டாங்களா, இப்படியெல்லாம் வந்து நம்ம மத்திய
அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இக்கு வச்சு பேசியிருக்காங்க. இது வந்து தொடரும், அதாவது வந்து கடலுக்கு சம்பந்தப்பட்ட வில்லங்கம் வரணும். ஒருவேளை வேறு நாட்டினுடைய போர்க்கப்பல் நம்ம கரப்பக்கம் ஒதுங்கலாம், இல்லை சுனாமி வரலாம், இல்லை இந்த கடல் அலைகள் பெரும் சீற்றத்துடன் இருக்கலாம், இல்லை இந்த கடல் வழியாக கடத்தல், ஆயுத கடத்தல், போதை மருந்து கடத்தல் எத்தனை இருக்குது, இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு இந்த கடகத்தில் ராகு இருக்கிற வரைக்கும். அதே போல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து மகரத்தில் கேது இருக்கார். மகரம் என்பது சனியினுடைய வீடு. சனி என்றால் விவசாயிகள், தொழிலாளிகள், தலித்துகள். இந்த இடத்துல கேது இருக்கிறதுனால இவங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம். பிரச்சனைன்னு வரும்போது வீட்டில் உக்காந்துருக்க முடியாது, அவங்க ரோட்டுக்கு வருவாங்க, அப்படி ஒரு அமைப்பு. அதே போல் இந்த நம்ம நாட்டோட ராசி கடக ராசி, லக்னம் வந்து ரிஷப லக்னம். இப்போ இதன்படி பார்க்கும்போது 3-9 ராகு கேதுக்கள் இருக்காங்க. அதாவது 3ங்கிறது தைரியஸ்தானம், 9ங்கிறது நம்முடைய சேமிப்பு முதலீடுகள். இப்போ தைரியம் பொங்கனா அங்கே வந்து நம்ம சேமிப்பு முதலீடுகள் குறையும். அதே போல் இந்த இந்து மதம் அல்லாத பிற மதத்தை சேர்ந்தவர்கள் அவங்களால் பெருசாக பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அவா முயற்சிகள் பலிக்காமல் போகலாம். அடுத்து வந்து இந்த செவ்வாய், செவ்வாய் வந்து கண்ணில் இருக்கார். இது ஒரு ஸ்லோகன் உண்டு, கன்னியிலே செவ்வாய் தங்கினால் கடல் எழும் பற்றும். இவர் வந்து எப்போ வந்தார் பார்க்கணும், அது பின்னோக்கி போகணும். இப்போ முன்னோக்கி பார்க்கும்போது இந்த செவ்வாய் வந்து நவம்பர் 29 வரைக்கும் இருக்கார். நவம்பர் 29 வரைக்கும் வந்து என்ன தான் இவங்க ஜிஎஸ்டியை குறைச்சாலும், வங்கிகளுக்கு புதிய முதலீடுகள் கொடுத்தாலும், பொதுத்துறை நிறுவனங்களுக்கு முதலீடுகள் கொடுத்தாலும், இதனுடைய இம்பேக்ட் எல்லாம் வந்து வெளியே தெரிகிறதுக்கு 29 ஆயிரம் போல். அதுக்கப்புறம் வந்து அவர் துலாமுக்கு வரார். இப்படி அனலைஸ் பண்ணணும், மைக்ரோ மேக்ரோ. அதே போல் இந்த குரு சுக்கர சேர்க்கை, இது வந்து இந்த குருவும் சுக்கரனும் வெவ்வேறு அதிர்வுகளை கொண்ட கிரகங்கள். இந்த குருன்னா அரசியல், சுக்கரன்னா கில்மா. குரு என்றால் கல்வி, சுக்கரன் என்றால் இந்த காதல் கத்திரிக்காய் இதெல்லாம். இந்த மாதிரி இந்த ஒருதலை காதல், இருதலை காதல், இருதலை கொல்லி காதல், இந்த மாதிரி கர்மம்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அதே போல் இந்த குரு வந்து இந்த நிதி நிறுவனங்களுக்கு காரகம், அதோட சுக்கரம் சேரும்போது நிதி நிறுவனங்களுக்கு சிக்கல் வரலாம். இந்த கொடுக்கல் வாங்கலில் சிக்கல் வர்றது, நிதி நிறுவனங்களுக்கு சிக்கல் வர்றது. இப்படி இப்போ அடுத்தது வந்து இந்த சூரிய சந்திர சேர்க்கை, இது டெம்பரவரி தான், இந்த அமாவாசைக்கு மறுநாள் மறுநாள் அந்த சூரிய சந்திர சேர்க்கை இருக்கும். ஓரளவுக்கு எல்லாருக்குமே கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இது முக்கியமாக வந்து என்னுடைய ஃபேவரட்டு என்னடானா, இந்த அக்டோபர் 26 சனி வந்து தனுசில் வந்து உட்காந்துருக்கார். தனுசு வந்து குருவுடைய ராசி, சனி என்பது வந்து சூத்ர கிரகம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஆயா போயஸ் கார்டன், போயஸ் கார்டனில் ரீடு விட்டாங்க. இந்த சனி வந்து விருச்சிகத்தில் இருந்த வரைக்கும் வந்து டச் பண்ண முடியல. ஆயா டிக்கெட் போட்ட பிறகு தீர்ப்பு வருது, ஆயா என்னமோ
அபராதி மாதிரி, சசிகலா மட்டும்தான் குற்றவாளி மாதிரி. ஆயா வாழ்ந்த இல்லம் நினைவில்லம், அரசு நிகழ்ச்சியிலெல்லாம் வந்து அம்மா ஃபோட்டோவை முன்ன வச்சுக்கிறாங்க. இந்த என்ன சொல்கிறது, நீத்தார் கடன் செய்யும்போது அப்படி தான் வச்சுக்குவாங்க. அப்படி இப்போ வந்து சனி தனுசுக்கு வந்து உக்காந்துட்டார். இனி அவா ஆட்டம் செல்லாது, அவா நினைப்பது நடக்காது. இந்த ரெண்டரை தான் இல்லை, அடுத்து மகரம் அங்கே வந்து ஆட்சி, அங்கே ஒரு ரெண்டரை. அடுத்து கும்பம், அது மூல திரிகோணம், அங்கே ஒரு ரெண்டரை. குத்து மதிப்பாக பார்த்தாலும் இன்னொரு 7.5 வருஷம். மீனத்துக்கு வந்தாலும் என்ன இருக்குது, மேஷத்துக்கு வந்தாலும் என்ன இருக்குது, மேஷத்துலேயும் நீச்சம் தானே. ஆகவே மேற்கொண்டு இன்னொரு 5 வருடங்கள் அங்கே வந்து அவா ஆட்டம் நடவாது, அவா பருப்பு வேகாது. இந்த துக்ளக் மாதிரி, இந்த அது என்ன சொல்கிறது ஒன்றுமே புரியல, பாம்லெட் மாதிரி இதெல்லாம். இது வந்து ஊருக்கெல்லாம் ஒரு வழின்னா ஒன்றரை கண்ணனுக்கு ஒரு வழின்னுவாங்க அந்த கதை. இதெல்லாம் அதெல்லாம் பார்த்து ஏதாச்சும் விமர்சிக்கலான்னா கூட வந்து கேவலமாக இருக்குது. அதனால் லூஸில் விட்டுருவோம், பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.